இந்த சாரணக்கீரை பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக நம்ம பருப்பில் கடைஞ்சி சாப்பிடக்கூடியது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தருது, ரெண்டாவது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்குது சரிங்களா, அடுத்தது ஈரலை வந்து பலப்படுத்துது. இதை ஏன் இப்போ நாம் உங்களுக்கு அதாவது உங்ககிட்ட நாம் இதை பற்றி பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து யாருக்குமே வரக்கூடாது. ஆமாம், இது வந்து நம்ம வந்து யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் அந்த பாஷாவோட வணக்கம். கனகராஜையா வந்துட்டு இன்னைக்கு அவர்கிட்ட என்ன விஷயத்தை பற்றி கேட்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்துட்டு 80-90 வயசு வரைக்கும் கண்ணாடியே போடுறதில்ல அவங்க, நான் அவங்க பார்வை அப்படியே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன அதாவது ஒரு 2 வயசு 1 வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கே வந்துட்டு கண் பார்வை வந்துட்டு ரொம்ப இதாகிடுது, பார்வை விஷன் குறைஞ்சிருது. ஸோ அவங்க வந்துட்டு கண்ணாடி போட்டுக்கிறாங்க, பவர் அதிகமாக இருக்குதுன்னா சோடா புட்டி கண்ணாடி மாதிரி கூட போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஐயா கிட்ட என்ன தீர்வு இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். செடியோடய வந்துட்டீங்க. ஆமாம் சொல்லுங்கய்யா. இந்த கீரைக்கு பேர் பார்த்தீங்கன்னா சாரணைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், சாரணையில் பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளை பூ பூக்கிறதும் இருக்குது, ஊதா கலர் பூ பூக்கிறதும் இருக்குது, அதாவது வாடாமல்லி கலரில் பூ பூக்கிறதும் இருக்குது. இந்த இந்த சாரணைக்கீரை பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக நம்ம பருப்பில் கடைஞ்சி சாப்பிடக்கூடியது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி காய்கறிகள்லாம் கிடையாது. நிச்சயமாக இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட காய்கறிகள்லாம் இங்கிலீஷ் காய்கறிகள் 100 கணக்கில் இருக்குது. ஆனால் அன்னைக்கு நமக்கு வந்து முக்கியமாக பிரதான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை வகைகள் தான். அதாவது வயல் வேலைகளுக்கு போவாங்க, சாயந்தரம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு வாரம் இருக்கக்கூடிய கீரைகள், அது எந்த கீரையாக இருந்தாலும் சரி, அதாவது தொய்யக்கீரை கிடைச்சதுன்னா தொய்யக்கீரை கொண்டு போவாங்க, அல்லது வேறு ஏதாவது மணத்தக்காளி கீரை இருந்ததுன்னா கொண்டு போவாங்க, பசலைக்கீரை இருந்ததுன்னா கொண்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து பிரதான உணவே வந்து கீரைகள் தான். என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீக்கங்காய் புடலங்காய் சுரக்கா அப்படின்னு என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் செய்வாங்க. கீரைகள் மட்டுமே பிரதான உணவாக இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கும் வந்ததில்லை. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் பரவல அங்கே தூரத்தில் வரும்போதே பார்த்தாங்களா அங்கே யாரோ வராங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லும். இன்றைக்கி நாம் பக்கத்தில் போய் நின்னா கூட யார் வந்திருக்கிறீங்க ஒன்றுமே தெரியலையே அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்வை குறைபாடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக போயிடுச்சு. இன்றைக்கெலாம் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இல்லாமல் போகிற பிள்ளைங்களை பார்க்குறது ஒரு அரிதான விஷயமாக இருக்குது. எல்லா பிள்ளைங்களும் கண்ணாடி போட்டிருக்காங்க. அதனால் இந்த பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தருது, ரெண்டாவது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்குது சரிங்களா, அடுத்தது ஈரலை வந்து பலப்படுத்துது. அப்போது ஈரல் வந்து பலமாகும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரலுக்கும் கண்ணுக்கும் தொடர்பு இருக்குது. அப்போது இந்த ஈரலில் வந்து சத்து குறைபாடு வரும்போது அல்லது அதில் ஏதாவது கழிவுகள் தேங்கும் போது பார்வை குறைபாடு வரும். அப்போது அந்த ரத்தத்தை சுத்தி பண்ணுது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்குது, கண் பார்வை நரம்புகளை பலப்படுத்துது. அப்படி இருக்கும்போது ஒரு வெகு சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு சாதாரண கீரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் கையில் பார்க்கக்கூடியது. இதை ஏன் இப்போ நாம் உங்களுக்கு அதாவது உங்ககிட்ட நாம் இதை பற்றி பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து யாருக்குமே வரக்கூடாது. ஆமாம், இது வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது மாதிரி வந்து கீரை வந்து இன்றைக்கி கிடைக்கிறது அரிதான விஷயங்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. அப்போ நகரப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் நிறைய தைலங்கள் சொட்டு மருந்துகள் கிடைக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேந்திரம் பூண்டு தைலம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதை விட்டிங்கன்னா இளநீர் குழம்பு அப்படின்ட்டு இருக்குது. இளநீர் குழம்புன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணுக்கு எரிச்சலை தரக்கூடியது, அது மாதிரி நிறைய இருக்குது. இது என்ன தைலங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ராப்ஸ். இப்போ நாட்டு மருந்து கடையில் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த ஐட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. இல்லை அதாவது நேந்திர மூண்டு தைலமாகவும் கிடைக்குது, இளநீர் குழம்பாகவும் கிடைக்குது. இப்போ நாம் தயார் பண்ணக்கூடிய இந்த ஐட்ராப்ஸும் இப்படியும் இருக்குது. யாருக்கு எங்கே வசதி வாய்ப்புகள் இருக்குதோ அங்கே வாங்கி இதை பயன்படுத்துங்க. எல்லோரும் கண்ணாடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும். அந்த நோக்கத்துக்காக தான் நாங்கள் வந்துட்டு இந்த பதிவு உங்களுக்கு போடுறோம். ஸோ நாங்கள் வந்து ட்ராப்ஸ் காட்டுறோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் காட்டுறோம். எங்ககிட்டயே வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் எதுவும் சொல்லலை.
உங்களுடைய நல்லதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறது பதிவுக்காக தான் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, எங்ககிட்டயே வாங்கி ஆகணும்னு இல்லை, உங்கள் ஊர்லேயே வந்து நாட்டு மருந்து கடையிலே வந்துட்டு நாங்கள் சொல்கிற மருந்துகள்லாம் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி பயன்படுத்துங்க. சப்போஸ் இல்லை நம்மக்கிட்ட வேணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலில் வந்து உங்களை பார்க்குறதா இருக்கு. பாஷா, நன்றி.